ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதுராசி? மதுராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சௌராஷ்டிரா ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சின்ன கடைக்கு பக்கத்தில் தாங்க இருக்கும். கடை என்னமோ ரொம்ப சின்ன கடையாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ஆனால் வந்து ஐட்டம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம், சாப்பிட்டும் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முட்டை ஆப்பம். இது வந்து அந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஐ மீன், நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் எப்படி சேர்க்கணும் அப்படின்றது வந்து எப்போ உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? சாதாரண ஆப்பம் தான் போட்டே இருந்தேன்ப்பா. இங்கே வர்றவங்க இதெல்லாம் முட்டை போட்டால் நல்லாயிருக்கும் பேய், நீங்கள் போடுங்க அப்படின்னு அவங்க அது கேட்டதுக்கப்புறம் தான் இது போடவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே வெறும் ஆப்பம் தான் போடுவேன். அப்புறம் வர்றவங்க கஸ்டமர் தான் இதில் முட்டை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, போட்டு பார்ப்போன்னு போட்டேன். அதுக்கப்புறம் இதை சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டு கிடைச்சவங்க எல்லாருமே, பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு வெறும் சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஆப்போது எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, ஒரு சைடு முட்டை அவங்க வந்து வேக விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் அப்படியே பட்டரை தடவி அதை திரி போடாமல் அப்படியே கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அப்போ அந்த ஒரு டேஸ்ட், பட்டரோட டேஸ்ட் வந்து இன்னும் மேலே, அது மேலே இருக்கும். முட்டை ஆப்போம் சூடாக இருக்குது. ஒரு ஃபுட்டு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருந்தால் தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறி சாப்பிட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது. ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸு, இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. ஓரமாக மெதுவாக பக்குவமாக நம்ம நார்மலாக வீட்டில் ஆப்பம் சாப்பிட்ருக்கோம்ல, ஸோ அந்த ஆப்பம் அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்தா எப்படி இருக்கும்? நம்ம பால் சேர்த்து சாப்பிடுவோம், பால் சேர்த்து சாக்காமல் அதிலேயே வந்து கருப்பட்டி போட்டு அதில் கொஞ்சம் அப்படி முட்டையோட டேஸ்ட்லாம் தெரியுது, போட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சது வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாங்கி வச்சுருவோமா? எனக்கு ஒரு ஈவனாக தெரியுது டேஸ்ட்டு, அந்த மாவு, அந்த கருப்பட்டி, அந்த முட்டை. ஸோ அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக எனக்கு தெரியுது. அது சாப்பிடும்போது ஒரு என்னால் ஃபீல் பண்ண முடியுது, மூணு டேஸ்ட்டு வந்து தனித்தனியாக இருக்குது. இப்போ கேமராமேன் வேறு பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் கொஞ்சம் கொடுப்போம் சரியா? அந்த பட்டரோட டேஸ்ட் தாங்க ரொம்ப ப்ளஸ்ஸு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் சைடாக வந்து அதை வேக வச்சுட்டு அது மேலே வந்து அப்படியே பட்டரை ஊற்றி அப்படியே மடக்கி இப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. அந்த பட்டரோட டேஸ்ட் வந்து என் நாக்கில் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ நல்லாயிருக்கு, ரொம்ப சாப்பாடு நல்லாயிருக்கு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஒன்று வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள், எதுக்கு அப்படின்னா ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி நீங்களும் வாங்க, ப்ரைஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. சாதாப்பை வந்து 7 ரூபா, முட்டாப்பை வந்து 15 ரூபா. ஒரு ஆள் வந்து நல்லா சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து செலவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுட்டு அது. மறக்காமல் வாங்க. இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மதுரை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து ஏதாவது ஹோட்டல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா
கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வர்றேன், வந்து நான் பண்ணுறேன். நான் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மற்றவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணனா மற்றவங்களுக்கு அதை வந்து சொல்லணும்ல. ஸோ அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் சொல்லுவோம், எல்லோரும் வந்து சாப்பிடுங்க.